ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அடா 247 தமிழ் சேனல். எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்பிபிஓக்கானது. ஸோ எஸ்பிபிஓ மட்டும் கிடையாது, இது என்ன ஒரு பிகினர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மேக்ஸ் தேவை அப்படின்ற எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஎன்பிஎஸ்சிக்கும் இது சப்போர்ட் ஆகும், அண்ட் எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஸோ இவங்களும் பார்த்துக்கலாம், அண்ட் அதர் பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஐ அண்ட் சிஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய மாடல்ஸான சம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அடா 247 தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், வீடியோ இன்றைக்கி நமக்கானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ டீட்டெயில்ஸ், முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம எஸ்பிபிஓக்கான பிலிமினரி பேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். 22nd ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுடைய போன பேட்ச். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, July 29th. ஓகேங்களா? July 29th. இது ஒரு பை லாங்குவேஜில் தான் போக போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே தான் இது இருக்கும். ஓகேங்களா? பை லாங்குவேஜ் நம்ம ஸ்பெஷலி ஃபார் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் வந்துட்டு டீச் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ குவஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம டவுட் எப்படி கேட்குறது, டவுட்டை கேட்குறது கேட்டால் வந்து ட்ரெயினருக்கு புரியுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ பை லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நடத்த போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்காக லட்சியம் டிஎன்பிசி 2020-21 குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஏக்கான பிலிமினரி பேட்ச் வர்ற 30th அன்னைக்கு. ஓகேங்களா? June 30th ஸ்டார்ட் ஆகுது பேட்சஸ். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா adaa247.com உள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டோருக்குள்ளே நம்மளுடைய பேக்கேஜ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. எஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க போகிறது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா அப்ரோச்சிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்முலாவை பை பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, பைக்கவுட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃபார்முலா வேண்டாம் அப்படின்னு சொல்லி பைபாஸ் பண்ணி டைரெக்டாக சில ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஃபார்முலா அப்படின்றது தான் பேசிக், அதை தான் ஷார்ட்கட்டாக மாற்றி வச்சுருக்கோம். ஓகேங்களா? என்னது இது, ஃபார்முலாவை எழுதி அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக கண்ணில் பார்த்து. ஸோ இதை பார்த்தினா எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். எஸ், ஃபார்முலா என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR/100. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 500 ரூபா ஒருத்தட்ட கடன் வாங்குறேன், 5% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாரு ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷம் கழித்து நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் பணம் எவ்வளோ நான் கொடுக்க போகிறேங்கிறது மட்டும் எனக்கு வரும். அது போக என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கணும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதை பின்னாடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இதை ஃபார்முலா, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது. டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். நமக்கு யாருமே கடன் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம அவசியம் நம்மளுடைய லைஃப்பில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒரு எஜுகேஷன் லோனே வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதுக்கு நம்ம கட்டிகிட்டு இருக்கோம், எத்தனை வருஷத்தில் அது நமக்கு ஓவராலாக அது க்ளோஸ் ஆகும், இந்த ஒரு கடன் வந்து எப்போ நமக்கு தீரும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லை, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எத்தனை வருஷத்துக்கு போடுறாங்க, இது எல்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம அதை பண்ண முடியும். ஒன்றும் கிடையாது, நம்ம நாளைக்கே போயிட்டு ஒரு ஜுவல் லோன் நம்ம எடுக்க போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறோம், ஹவுஸ் லோன் எடுக்கிறோம். எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம வந்து பேச முடியும் மேனேஜர்கிட்ட, என்ன சார் இவ்வளோ ஹையாக இன்ட்ரெஸ்ட் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளே ஒரு மேனேஜராக போய் உட்கார போகிறோம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இது மிக முக்கியமான ஒன்று, நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ PNR/100, பினா என்ன சார், என்ன என்ன சார், பி ஃபார் பிரின்சிபல் அமௌண்ட், என்னது நம்மளுடைய முதன்மை தொகை, நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, நாம் கடன் வாங்கக்கூடிய தொகை, அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது என்னது, என் அப்படின்றது எத்தனை வருடத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க,
எத்தனை வருஷத்துக்கு நீங்க கடன் வாங்குறீங்க அதுதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் மூணாவது என்னது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ எவ்வளவு சதவிகிதம் நீங்க உங்க வாங்கின அமௌண்ட்டில் எத்தனை சதவீதத்தை நீங்கள் வட்டியாக கட்ட போகிறீங்க அதுதான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்கு 5% போடுறாங்க அப்படின்னா என்னது, நீங்கள் வாங்கின 500 ரூபாய் அமௌண்ட்டில் 5% என்ன பண்ணமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் சரி ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்கள் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய பிரைமரி அமௌண்ட் அந்த அமௌண்ட் இருக்கு பாருங்க, பிரின்சிபலாக நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட் அதுக்கு மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருடங்கள் ஆனாலும் சரி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும், நீங்கள் வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 500 ரூபாய் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 500 ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, அது பேர்லேயே இருக்குது, தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டு வட்டினா என்னது, நீங்கள் மொத வருஷம் வரைக்கும் மொதல் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுவீங்க, வட்டியை சேர்ப்பாங்க. 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 2வது வருஷம் போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கட்ட வேண்டிய அந்த வட்டி பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. 500 ரூபாய்க்கு 10% எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்னா, மொதல் வருஷம் 500 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் என்னுடைய கடன் தொகையில் நிற்கும். என்ன பண்ணுவாங்க, 10%, 1 வருஷம் முடியும் போது அந்த 500க்கு 10% எவ்வளோ எனக்கு, 50 ரூபாய், அந்த 50 ரூபாய் நான் வட்டியாக கட்டணும். நான் இங்கே நான் கட்டியிருக்க மாட்டேன் வட்டி, ஏன்னா நான் 5 வருஷம் டைம் பீரியடுக்கு கடன் வாங்கியிருக்கேன், 5 வருஷம் கழித்து நான் பணத்தை கொடுக்க போகிறேன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், 5 வருஷம் கழிச்சு தான் நான் மொத்தமாக பணத்தை கொடுக்கலாம்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், இந்த 50 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னுடைய கடன் தொகை எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபாவாக மாறிடும். இந்த 550 ரூபாய்க்கு 10% 2வது வருஷம் போடுவாங்க, 55 ரூபா வட்டி. அப்போ என்ன ஆகும், 2வது வருஷம் முடிவில் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 550 இருந்தது, 1 வருஷம் முடிவில் 550 இருந்துச்சா, 2வது வருஷம் முடிவில் என்ன ஆகும், 605 மாறும். கரெக்டாக 500 ரூபாவாக இருந்தது 605 ரூபாய் 2 வருஷத்தில் மாறிடுச்சு. இப்படியே ஒவ்வொரு வருஷம் முடியும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு போய் பிரின்சிபல் அமௌண்ட்டில் போட்டு அதுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, என்னுடைய வட்டிக்கு வட்டி போடுறது. அதுதான் வந்து ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டி, இந்த மாதிரி நம்ம பல பேர்கள் அதுக்கு வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓகேங்களா. சரி ஓகே, குவஸ்டின்குள்ளே போயிடலாம். எஸ் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணோம், நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபாய் நான் வாங்குகிறேன், 5000 ரூபாய் கடன் வாங்குகிறேன், 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 5 வருஷத்துக்கு நான் போகிறேன். அப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்முலாவை பைபாஸ் பண்ணுங்கள், என்னது PNR/100. அப்போ இருக்கக்கூடிய 3 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணணும் கரெக்டாக, PNR/100, இந்த 3 அமௌண்ட்டையும் பண்ணணும். இதுக்கு பதில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே பிரின்சிபல் அமௌண்ட்டை பார்த்த உடனே 100 டிவைட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, கடைசி 2 சைபர் வர மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் குவஸ்டினில் வந்துட்டு, 5000, 5500, 4500, 3500, 9800 இந்த மாதிரி தான் அவங்க அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. மோஸ்ட்லி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 432 ரூபா கடன் வாங்கியிருக்காரு அப்படின்லாம் தரவே மாட்டாங்க, ஏன்னா அது கால்குலேட்டிவாக போகும், பாயிண்டில் வரும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க, லாஸ்ட் 2 சைபர் வர மாதிரி தான் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட் 2 சைபரை தூக்கிடுங்க, 100 டிவைட் பண்ணால் அதுதான் நடக்க போகுது. அப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னுடைய அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும், லாஸ்ட் 10 சைபரை கட் பண்ணி விட்டுட்டு வரக்கூடிய அமௌண்ட் 50 × 10 × 5 மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய பணம் என்னது, எனக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை நான் கட்ட வேண்டிய பணம் கரெக்டாக. அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக நான் கட்ட வேண்டிய பணம் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ நான் மொத்தமாக எவ்வளோ கட்டுவேன்னு சொல்லி கேட்டால் ரெண்டையும் ஆட் பண்ணி கட்டணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் கட்ட போகிறேன்னு கேட்டால் நான் கண்டுபிடிச்ச பணத்தை சொல்லணும் கரெக்டாக. அப்போ நான் எவ்வளவு, 50 × 10 500, 500 × 5 2500, 2500 ரூபாய் எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், 10% வட்டிக்கு 5 வருஷம் கழிச்சு நான் வட்டி மட்டும் எவ்வளோ தரணும், 2500 ரூபாய் வட்டி கொடுக்கணும், ப்ளஸ் நான் வாங்கின பணம் 1000 ரூபாய், மொத்தமாக நான் 7500 ரூபாய் வாங்கினவர்கிட்ட நான் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கால்குலேஷன் ஓவராலாக ஓகேங்களா. எஸ் எஸ் த குவஸ்டின் நம்பர் 1. ஸோ குவஸ்டின் நம்பர் 1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வாறு ₹800 at the rate of interest 12% ஓகேங்களா. ரேட் ஆஃப் வந்து
இன்ட்ரெஸ்ட்டை வந்து 12% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அண்ட் பி பாரோஸ் ருபீஸ் 910 ரூபீஸ். ஓகேங்களா, ஏங்கிறவர் 800 ரூபாய் கடன் வாங்குறாரு 12% வட்டிக்கு, பிங்கிறவர் 910 ரூபாய் கடன் வாங்குறாரு 10% வட்டிக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் த அமௌண்ட் டிபெண்டட் ஈக்குவலி, எத்தனை வருஷத்தில் இந்த பணம் வந்து ஈக்குவல் ஆகும், அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஈக்குவலாக மாறும் சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பணம் வந்துட்டு ஓகேங்களா, ஹவு மெனி இயர்ஸ் வில் தி அமௌண்ட் டிபெண்ட் ஈக்குவலின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பணம் கட்டுறாங்கங்கிறது தெரியணும் ஒன்று. ரெண்டாவது இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது, 800 ரூபாய் வாங்கியிருக்காரு இவர், 910 ரூபாய் வாங்குறாரு, ஆனால் ரெண்டு பேரும் திரும்ப கொடுக்கும்போது என்ன ஈக்குவலான அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இவர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா இவரும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, கரெக்டா? அப்போ எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட் ரெண்டும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, திரும்ப கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு. அப்போது என்ன தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஏ வந்து பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 96 ரூபாய். எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி ரெண்டு சைவரை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு அப்போ ஒன்று, அப்போ 12 × 8 = 96 ரூபாய். 12 × 8 = 96. 96 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக பணம் கொடுக்குறாரு. பிங்கிறவர் எவ்வளோ கொடுக்குறாரு, 91 ரூபாய் கொடுக்குறாரு. வாங்கியிருக்கிறது யார், பி தான் அதிகமாக வாங்கியிருக்காரு, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக கட்டிட்டு இருக்காரு, கரெக்டா? ஏன், ஏன்னா வாங்கியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவருக்கு கம்மி, 10%. பி வந்து 12% வாங்கியிருக்காரு. அப்போது வாங்கின பணத்தில் 5 ரூபாய் வருஷத்துக்கு கம்மியாக கட்டுறாரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 5 ரூபாய் கம்மியாக கட்டிட்டு வர்றாரு அப்படின்னா, எத்தனை வருஷத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய நிலைமை வரும்? ஏன்னா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 800 × 910, கரெக்டா? 800 × 910 ரெண்டு பேத்துக்கும் வாங்கியிருக்கக்கூடிய பணத்தினுடைய டிஃப்ரெண்ட் 110 ரூபா. அப்போ இந்த 110 ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா மேனியா நான் ரிடியூஸ் பண்ணிட்டேன் வந்தேன் அப்படின்னா, எத்தனை வருஷத்தில் ஈக்குவல் ஆகிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா, கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணலாம், 110 சப்ராக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 105 இது ரெண்டையும் வந்து 101, அது இந்த இடத்துல வந்துட்டு எஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கணும், ஓகேங்களா? ஸோ 101 896 மைனஸ் பண்ணால் 105, ஒரு வருஷத்துக்கு எனக்கு 105 ரூபாய் குறையுது, 110 இருந்தது 105 மாறிடுச்சு, ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா குறையுது. அப்போது 22 வருஷத்துக்கு எவ்வளோ குறையும் எனக்கு, ப்ரோட்டலாக இந்த 110 ரூபாயும் ஜீரோ ஆக்கிடுவேன். அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேருடைய பணமும் ஈக்குவலாக மாறிடும், ஓகேங்களா? ஸோ இதே குவஸ்டினா வேறு மாதிரியும் நம்ம அப்ரோச் பண்ணலாம், ஓகேங்களா? வேறு மாதிரியும் அப்ரோச் பண்ணலாம், பட் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் இது தான். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எடுப்பீங்க, எத்தனை வருஷத்தில் வருதுங்கிறத கண்டுபிடிப்பீங்க, டிவைட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ குறையுதுங்கிறத பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ த குவஸ்டின் நம்பர் 2, எ பர்சன் deposit rupees 400 for the 2 years, 550 for 4 years and 1200 for 6 years. He received the total simple interest amount மட்டும் 1200 ரூபாய் ரிட்டர்னாக வாங்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஜியர் சேம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்குதாம்மா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் வேரி ஆகுது, கரெக்டா? அப்போது என்ன கேட்குறாங்க இதில், த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்தா, 10, 5, 15, 20, 25 ஓவராலாக. அப்போ எனக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அப்போ என்னுடைய வேல்யூஸ் என்னது, 400, 550, 1200. நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு சைவரை கூட கழிச்சு விட்டுலாம், சரி ஓகே. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா PNR/100 ஒவ்வொன்றுக்கும் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், டிவைட் பண்ணிட்டேன், 400/100 அது போட்டு 4 × 2 ரெண்டுனா என்னது, 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டு, இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிங்கிறதுனால காமனாக கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்படி இல்லை வேரி ஆகுது அப்படின்னா நான் எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி வேறு மாதிரி நான் எடுத்திருப்பேன், எல்லாத்துக்கும் ஈக்குவலான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது எல்லாத்துக்கும் ஆரை காமனாக எடுத்துட்டேன், எல்லாத்துலேயும் ஆர் காமனாக இருக்குதா, எல்லாத்துலேயும் ஆர் காமனாக இருக்குது. அப்போ ஆரை நான் வந்து தூக்கிடலாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வரக்கூடிய ரேசியோ எனக்கு எப்படி இருக்கும், 4 × 2 = 5.5 × 4 = 22 என்னுடைய நான் கட்டியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பணவுடைய ரேசியோ இப்படி தான் இருக்க போகுது, 8:22 ரேசியோ என்னது, 4:11:36 இந்த ரேசியோவில் தான் நான் இன்ட்ரெஸ்ட் பணம்
வாங்கியிருப்பேன், ஓகே கட்டியிருக்கிறது இல்லை, ஏன்னா டெபாசிட் பண்ணியிருக்காரு, அந்த ஏக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் ஒவ்வொரு ஸ்கீம்லையும் இருந்து அவருக்கு டெபாசிட் அந்த இன்ட்ரெஸ்ட் பணம் வரப்போகுது. அப்போது இந்த ஓவரால் அமௌண்ட் 1020 இந்த ரேஷியோப்படி பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அதை வச்சு என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 400 ரூபாய்க்கு 80 ரூபா இன்ட்ரெஸ்ட் பணம் வந்திருக்கும், 550 ரூபாய்க்கு 220 ரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அதே மாதிரி 1200 ரூபா கட்டின இடத்துக்கு 720 ரூபா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பணம் வந்திருக்கும். மொதல் 400 ரூபாங்கிறது எத்தனை, 2 வருஷத்துக்கு. அப்போ 800 வந்து 80 வந்து 2 டிவைட் பண்ணால் கிடைக்கும், 40 கிடைக்குமா? 40 எத்தனை சதவிகிதம், 400 10% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கரெக்டாக 10%. அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது இதில், 10%. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, இதை கரெக்டாக அப்படின்னா எப்படி செக் பண்ணிக்கிறது? ஒன்ஸ் அகைன் நான் சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 அப்படின்றது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? 400க்கு 10% போகிறீங்க 2 வருஷத்துக்கு, என்ன கிடைக்கும்? நான் அப்போ 2 சேவர் கட் பண்ணிடுவோம், 4 × 2 = 8, 8 × 10 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 கால்குலேட் பண்ணணும். அப்போ எனக்கு 80 அமௌண்ட் கரெக்டாக வந்திருக்கு. சரி ஓகே, ரெண்டாவது 550 × 4 என்ன கண்டுபிடிச்சோம், 5.5 × 4 22 10 போட்டால் 220 ரூபா அமௌண்ட் கரெக்டாக வந்துருச்சா? மூணாவது என்னது, 1200 12 × 6 72 × 10 720 6 வருஷத்துக்கு 720 ரூபா பணம் வந்திருக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பணம், கரெக்டாக. இப்போ நான் கண்டுபிடிச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 அப்படின்றது எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஓகேங்களா, எஸ் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? க்வெஸ்சன் நம்பர் 3, எ சன்ட்ரைன் சம் ஆஃப் மணி பிகம் இன் 3 இயர்ஸ் இட் செல்ஃப் இன் 20 இயர்ஸ். ஒரு பணம் எவ்வளோ பணம் போட்டோன்னு தெரியாது, அந்த பணம் வந்து 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது 3 மடங்காக மாறி இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், 100 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 20 வருஷம் கழித்து நான் பேங்க் அக்கௌண்ட்டை போய் நான் பார்க்குறேன், அந்த பணம் என்னவா மாதிரி இருக்கும், 3 மடங்கு, 300 ரூபா என்னுடைய இதில் இருக்கும், என்னுடைய கணக்கில் இருக்கும். அப்போ எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பணம் வந்திருக்குது, 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் எனக்கு கிடச்சிருக்குது. 100 ரூபாய் என்னுடைய நான் டெபாசிட் பணம், பிரின்சிபல் அமௌண்ட், 200 ரூபாங்கிறது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பணம், ரெண்டையும் சேர்க்கும் போது 3 மடங்காக மாறி இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஹவு மெனி இயர்ஸ் டஸ் அந்த பிகம் டபுள் இட் செல்ஃப்? ஓகேங்களா, அப்போ 2 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும் அப்படின்றது கேள்வி, கரெக்டா? அப்போ 100 ரூபாய்க்கு 20 வருஷத்துக்கு 200 ரூபாய் அப்படின்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும்ல, கண்டுபிடிச்சா 10 டபுள் ஆகுறதுக்கு, அதாவது 100 ரூபாய் எனக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் எடுக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது டோட்டலாக நான் 100 ரூபாய்க்கு 200 ரூபா எத்தனை, 20 வருஷத்துக்கு. அப்போ 200 / 20 போட்டால் என்னது, 1 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்குது, 10 ரூபா கிடச்சிருக்கு. 100 ரூபாய்க்கு 10 ரூபா வந்து எனக்கு, 100 ரூபாய்க்கு 10 ரூபா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் பணமாக கிடைக்கிது, கரெக்டாக. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு 200 ரூபா நான் சொன்ன மாதிரி. அப்போ 200 / 20 போட்டால் 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் 1 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு 10 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம், 10%. ஓகேங்களா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது எனக்கு இங்கே 10% அப்படின்னு நான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 100 ரூபாய் வரணும்னா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும், 10 வருஷம், ஏன்னா 10 × 10 = 100. அப்போ 100 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பணம் வரணும் அப்படின்னா நான் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ என்னுடைய டபுள் இட் செல்ஃப் ஆகிறதுக்கு என்ன ஆகும், 10 வருஷம் தேவைப்படும். ட்ரிபிள் ஆகிறதுக்கு 20 வருஷம் தேவைப்படும். அதே 4 டைம்ஸாக மாறுறதுக்கு 300 ரூபாய் வர்றதுக்கு எனக்கு என்ன ஆகும், 40 வருஷம் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை வந்து என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, எஸ் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? க்வெஸ்சன் நம்பர் ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க, த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சென்ட்ரைன் சம் ஆர் 8 மந்த். ஓகேங்களா, மந்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ மந்தில் கொடுத்தா கல்குலேட் பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க, பட் அதை இயராக கன்வே பண்ணி வச்சுக்கலாம். எப்படி கன்வே பண்ணலாம், 12 / 12 போட்டால் என்னது, 1 இயர். நான் என்ன பண்ண போகிறேன், 8 / 12 கொடுத்தா எனக்கு என்னது, 8 மந்த்னு அர்த்தம் தானே எனக்கு, 8 / 12 இயர் அப்படின்னு அர்த்தம் எனக்கு. ஓகேங்களா, அது எவ்வளோ, 4% பர் ஆனமில் இருக்குது. 129 less than the simple interest of the sum of money 15 months. அதே பணத்தை 15 மாதம் 5% வட்டிக்கு நான் போட்டேன் அப்படின்னா 129 ரூபா ஜாஸ்தியாக எனக்கு கிடைக்கிது, கரெக்டாக.
ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை 8 மாதத்துக்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் நான் அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்றது வந்துட்டு 15 மாதம் 5% அமௌண்ட்டில் போடுறத விட 129 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்றாங்க. அப்போ என்னுடைய என்ன க்வெஸ்சன் இதில் சம் கேட்குறாங்க, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பிரின்சிபல் அமௌண்ட்டு சரி ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், என்னுடைய மந்த் நான் என்னுடைய ஃபார்முலா, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தானே 129ங்கிறது. மொதல் பிரின்சிபல் அமௌண்ட் என்னது என்னது, ரெண்டுக்குமே பிரின்சிபல் அமௌண்ட் சேமு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்க, 8 மாதம் மொதல் அமௌண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டுக்கு 8 மாதம் 4%, இந்த பணத்துக்கு 15% 5%, 15 மாதம் 5%, ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணேன், வரக்கூடிய வேல்யூஸை, வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட் எனக்கு என்னது 129 ரூபா. அதை நான் அப்ளை பண்ணலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ஃபஸ்ட்டு என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 8 மாதம், அதை இங்கே போட்டிருக்கேன் 8 - ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து சின்னமாக வரும், இந்த அமௌண்ட் அதிகமாக வரும், அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வரணும். ஓகேங்களா, அதுக்கான பின்னாடி போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 8/12 வருஷமாக மாற்றிட்டேன், மந்த்தாக இருந்தால் தான் வருஷமாக மாற்றிக்கிட்டேன். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது எனக்கு 4 தூக்கி போட்டேன், டிவைடட் பை 100. ரெண்டாவது என்னது, 15 மாதத்துக்கு 15 மாதம் என்னது பிரின்சிபல், அதே பிரின்சிபல் அமௌண்ட், அதனால தான் பி அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். பிரின்சிபல் அமௌண்ட்டை 15 மந்த் என்ன பண்ணிட்டேன், வருஷமாக மாற்றிக்கிட்டேன், 15/12 அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 வச்சுக்கிட்டேன், ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 129 ரூபா. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிடலாமா, பிஏ நான் காமனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 15 × 5 அதே மாதிரி 8 × 5 100 என்ன பண்ணேன், ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால 129 00 மாற்றிட்டேன். கேல்குலேட் பண்ணும்போது 15 × 5 75/12 அதே மாதிரி 8 × 4 32/12 அப்போ பிரின்சிபலை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா, பிரின்சிபல் அமௌண்ட்டை இப்போ இருக்கிற ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணலாமா, ஏன்னா 12 ரெண்டுக்கும் காமனாக கீழே டினாமினேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் ரெண்டுலையும் 12 இருக்குது. அப்போ 75 - 32 என்ன கிடைக்கும், 43 வேல்யூ கிடைக்குமா, 43/12 அப்படின்னு இருக்கும். அப்போ இது அங்கே போகும்போது என்ன ஆகும், அந்த சைடு இங்கே மல்டிபிளேஷனில் இருக்குது, அப்போ அங்கே தலைகீழாக மாறி போகுமா, அப்போ 129 00 × 12/43 ஆன்சர் கால்குலேட் பண்ணால் ஒரு 3600, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 3600 ரூபாய்க்கு நான் இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா, எஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா, கொஸ்டின் நம்பர் 5. எஸ் மோகன் லெட் த சம் ஆஃப் மணி அமௌண்ட், ஓகேங்களா, அமௌண்ட் ஃபார் மணி 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஃபார் த மணி அட் 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த 2 இயர்ஸ் பீரியட். ஓகேங்களா, 2 வருஷ பீரியடுக்கு 9%-க்கும் 10%-க்கும் கொடுக்குறாரு. இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 760 ரூபீஸ், மொத்தமாக இந்த ரெண்டுலையும் இருந்து அவருக்கு வந்திருக்கக்கூடியது 760 ரூபா. என்ன பண்றாரு, ஏதோ ஒரு அமௌண்ட், சம் அமௌண்ட் ஆஃப் மணி, ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை அவர் கையில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபான்னு வச்சுக்குவோம், அதில் ஒரு 30 ரூபாயை தூக்கி 9% வட்டிக்கு அவர் கொடுக்குறாரு 2 வருஷத்துக்கு, மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 70 ரூபாய், 70 ரூபாயை தூக்கி 10% வட்டிக்கு அதே 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு ரிட்டர்ன் 2 வருஷம் கழித்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் 760 ரூபா. அப்போது அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட, கரெக்டாக. அப்போ என்ன பிரின்சிபல் அமௌண்ட், சரி ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா, ரெண்டையும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கரெக்டாக. ஆனால் அதில் என்ன பண்ணோம், பிரின்சிபல் ரெண்டுக்கும் ஒரே அளவு போட்டதுனால ஓகே, இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் வேரி ஆகுது, கரெக்டாக. அப்போ அவர் வச்சிருக்கக்கூடிய பணத்தை நான் ஓவரால் அமௌண்ட் என்ன சொல்கிறேன், நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு இருக்குது. மோகன் லெட் சம் ஆஃப் த அமௌண்ட் ரெண்டுக்கும் ஈக்குவல், ஓகேங்களா, ஈக்குவல், ஓகே ஓகே, அண்ட் தென் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணி அட் 10%, இங்கே என்ன அமௌண்ட் போட்டாரோ அதே அமௌண்ட்டை தான் இங்கேயும் கொடுக்குறாரு, கரெக்ட். லாஸ்ட் டைம் பார்த்தா சேம் அதே டிட்டோ, சேம் அதே க்வெஸ்சன் தானே, லாஸ்ட் டைம் பார்த்தா சேம் மாடல் ரெண்டையும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணாங்க, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க 129 ரூபான்னு சொல்லிட்டு, பட் இங்கே ரெண்டுக்குமான இன்ட்ரெஸ்டை நான் ஆட் பண்ணால் 760 ரூபா வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன அமௌண்ட் வரும், பி எனக்கு காமனாக வெளியெடுத்துடலாமா, அப்போ 760 00, ஓகேங்களா, வேல்யூ 100 அந்த பக்கம் போயிடும். இங்கே என்ன கிடைக்கும், 18P+ ஒரு
20p டோட்டலா 38p. அப்போ 38p-ய வந்து இதால டிவைட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் எனக்கு கிடைக்கும்? 18-ஐயும் 20-ஐயும் ஆட் பண்ணி பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட் 2000 ரூபாய். 2000 ரூபாய் வச்சு செக் பண்ணிடலாமா கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. 9% 10% போட்டேன் அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான். 9 2% போட்டால் என்ன வரும்? 18180 ரூபாய் கரெக்டா. 2 வருஷத்துக்கு 20 20 மல்டிப்ளை பண்ணால் 18 × 20 180 ரூபா வட்டி. 10% போட்டால் ஒரு 200 ரூபா வட்டி. தப்பாக சொல்கிறேனோ? எஸ் 9% வட்டிக்கு எவ்வளோ? எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு கரெக்டு. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 2000 ரூபாய். ஓகேங்களா? எஸ் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க? 2000 ரூபாய். ஆப்ஷன் டி 2000 இஸ் நமக்கு கரெக்டு. ஓகேங்களா? எஸ் த கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க? ருபீஸ் 12,000 டிவைடெட் இன்டூ 2 parts. எஸ் 12,000 ரூபாயை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஈக்குவல் அமௌண்ட்டாக பிரிக்கிறாங்களா? சொல்ல முடியாது. 6,000 6,000 பிரிக்கலாம், 5,000 7,000 பிரிக்கலாம், 4,000 8,000 பிரிக்கலாம். சொல்ல முடியாது என்ன அமௌண்ட்டை ஈக்குவல் டிவைட் பண்ணுறாங்களான்னு சொல்லவே இல்லை. அவங்க டிவைடட் இன்டூ 2 parts மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் 3 இயர்ஸ் 12% பெர் ஆனம். மொதல் பார்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு போடுறாங்க 12% வட்டிக்கு. Annual may be equal to the simple interest on the second part. ஓகேங்களா? ஸோ வந்திருக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்க, செகண்ட் பார்ட்டுடைய இது என்ன கொடுத்துருக்காங்க? 4.5 இயர்ஸுக்கு 16%க்கு போடும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு, அது முதல் பார்ட்டில் இருந்தும் ரெண்டாவது பார்ட்டில் இருந்தும் வரக்கூடிய அமௌண்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டையும் ஈக்குவலாக பிரித்தா 6,000 ரூபாய் 6,000 ரூபாய் பிரித்தா ஈக்குவலாக வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்? ஏன்னா அது 3 வருஷத்துக்கு 12%, இது 4.5 வருஷம் 16%. அது 3 12 36%, இது 4 16 48 + 1 8 கிட்டத்தட்ட 56% கிட்டத்தட்ட போயிடுது. 36-56 நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ அந்த ஒரு ரேசியோ வச்சு நம்ம பிரிச்சிடலாமா? ரேசியோ வச்சு நம்மளால் பிரிக்க முடியும். ஒன்று என்ன ரேசியோவில் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இன்னொரு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ் ரேஷியோவில் கேட்டிருக்காங்க, முதல் பார்ட்டுக்கும் ரெண்டாவது பார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரேசியோ. இன்னொன்று எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஒன்று அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எது முதல் பார்ட்டில் 4% வட்டிக்கு 3 வருஷத்துக்கு 12% வட்டிக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் எக்ஸ் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ரெண்டாவது 4.5 வருஷத்துக்கு 16% வட்டிக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த பார்ட்டுக்கு. இதை என்ன பண்ண போகிறேன், எந்த அமௌண்ட்டாக இருக்கும்? 12,000 இங்கே கொடுத்த அமௌண்ட்டு போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டா? அப்போ அதை நான் 12,000 - X எடுக்கலாமா? இந்த அமௌண்ட்டு மேபி இப்போ நான் இப்படி சொல்லக்கூடிய ஒரு 8,000 பணம் இங்கே 8,000 ரூபாய் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 12,000 - 8 = 4,000. ஒருவேளை இங்கே 3,000 ரூபாய் எனக்கு இங்கே போயிருக்குது, அப் இங்கே எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்க? 12,000 - X = 3,000 கழிச்சிருப்போம், மீதி 9,000 ரூபாய் இந்த ஒரு டேர்மில் எனக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுலேயும் இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஈக்குவல்ங்கிறனால அதை 1 அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அதை 1 வச்சுக்கலாம், 16 வச்சுக்கலாம், 32 வச்சுக்கலாம், 50 வச்சுக்கலாம், 100 வச்சுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். கேல்குலேஷன் எவ்வளோக்குலாம் சின்ன நம்பராக போடுறோமோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ அதனால தான் நான் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இங்கே வைக்கக்கூடிய அமௌண்ட்டுன்றது நம்ம வைக்கிறது தான். அப்போ ரெண்டுலேயுமே 1 ரூபா 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் பணம் வருதுன்னு நான் வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கான அமௌண்ட் கிடச்சிருமா? 3 12 36x 36x இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அதை கொண்டு போகலாம். என்னது 4.5 × 16 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? 4.5 × 16 உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12,000 × 72 ஏன்னா 4.5 × 16 = 72 × -72x கரெக்டா? அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மல்டிப்ளை பண்ணாதீங்க. எப்போவுமே வந்துட்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம். கரெக்டா? இங்கே 36 இதை நம்ம அடித்தோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 72 2 times வந்துடும். இதில் ஒரு 2 times எல்லாத்தையும் அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? அப்போ இந்த அமௌண்ட் இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? 8,000 ரூபாய். எக்ஸுடைய அமௌண்ட் நான் சொன்ன மாதிரி 8,000 ரூபாய் வந்திருக்கு. 8,000 வந்திருக்கு அப்படின்னா எது இந்த பணம் யாருக்கு கொடுத்தது?
த்ரீ இயர்ஸுக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு ஏன், ஏன்னா எக்ஸ்ட்ரமாக அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த முதல் பார்ட்டுக்கு 8000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க ரெண்டாவது பார்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கும், 4000 ரூபாய் போயிருக்கும். அப்போ ரேஷியோ என்னது, 8000:4000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த ரேஷியோ என்னது, 2:1 அப்படின்ற ரேஷியோ. ஓகேங்களா, ஆன்சர் என்னது, அப்போ 2:1 அப்படின்றது எனக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு, 2:1 அப்படின்ற ரேஷியோ. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா, கொஸ்டின் நம்பர் 7. எஸ் சப்போஸ் அண்ட் கேவ் 1200 ஆன் லோன், சம் அமௌண்ட் ஹி கேவ் 4% ஆனுவல் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், த ரிமைனிங் வந்துட்டு 5%. அப்போ அந்த பணத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 12200 ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒரு பகுதியை 4% வட்டிக்கும், இன்னொரு ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா மீதி பிரித்தது போக, அதை 5% வட்டிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஹி காட் 110 ரூபீஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட். அப்போது ரெண்டாக பிரித்து இதுக்கு முன்னாடி பார்த்தா சேம் அதே தான், 110 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பணம் வருது. முன்னாடி சொன்னது ரெண்டும் ஈக்குவல் சொன்னாங்க, பட் இங்கே எனக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 110 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பணம் வந்திருக்கு. அப்போது என்ன கேட்குறாங்க, இந்த அமௌண்ட் ஆஃப் 4% அண்ட் 5% இன்ட்ரெஸ்ட் வாட் ரெஸ்பெக்டிவ்லி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு எவ்வளோ, என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கான கேள்வி. சரி ஓகே, அப்போது 1200 என்ன ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க இது நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு ரெண்டுனுடைய அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது 110 ரூபா வருது, கரெக்டா. ஆப்ஷன்ஸ் 500, 700, 400, 800, 800, 300, 1100, 1100. 1100 பார்க்கும்போதே வந்துட்டு 1100 கிடையாது, அது வந்து மேபி 100 இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் 100 ஆட் ஆயிருந்துருக்கு. ஓகேவா, 1000, 1100. ஓகேங்களா, 1200 தான் டோட்டல் அமௌண்ட்டே. ஆப்ஷன் டி அண்டு இ வரவே வராது, அது ரெண்டுமே வந்துட்டு, ஏன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1200 வராது. அப்போ நம்ம ஈஸியாக அது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, எஸ். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்னு ஒரு அமௌண்ட் எடுங்க, இன்னொன்று 1200 கழிக்கப்பட்ட எக்ஸ், ரெண்டு வேல்யூ ஆடுங்க, அது ரெண்டையுமே ஆட் பண்ண வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பணம் என்னது, 110. நான் என்ன பண்ணேன், டிவைடட் பை 100, போன தடவை போட்டுருந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 100 போட்டுட்டு கிராஸ் மல்டிபை பண்ணி கொண்டு போய் பண்ணதுக்கு பதிலாக இங்கே டேரெக்டாக டிவைடட் பை 100 போடாமல் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய 100 தூக்கி இங்கே நான் காமனாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். 110 மல்டிப்ளை பண்ணும்போது 11000 மாறிடுச்சு. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னது, 8x. இங்கே நான் உள்ள கொண்டு போய் பண்ணும்போது எனக்கு இது ரெண்டும் 10, அப்போ இதை 10 பண்ணும்போது 12000, இதால் பண்ணும்போது -10x, கரெக்டாக. அப்போ இங்கே என்னது, 8x, இங்கே ஒரு 10x, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது, 2x. இந்த 12000 நான் கொண்டு போகணும், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொண்டு போகுது, ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னது, 11000 - 12000 1000 ரூபாய். அப்போ 2x அப்படின்றது எனக்கு 1000 ரூபாய். அப்போ எக்ஸுங்கிறது என்னது எனக்கு, கரெக்டா, வேல்யூஸ் இந்த மாதிரி தானே வரும். எஸ், இங்கே வந்து 110 போட்டேன் வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ 11000, 12000. ஓகேங்களா, அது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், 1500 ரூபாய். எக்ஸுங்கிறது 500, எக்ஸுங்கிறது எந்த அமௌண்ட்டு கொடுக்கப்பட்ட பணம், 4% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட பணம் தான் 500 ரூபாய். அப்போ இன்னொன்று என்னது, 5% வட்டிக்கு 2 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட பணத்தின் அளவு என்னது, 1200 - 500, 700 ரூபாய். அப்போ என்னுடைய அமௌண்ட் என்னது, 500 and 700. ஸோ ஆப்ஷன் ஏல 500 and 700 கொடுத்துருந்தாங்களா, எஸ் அதுதான் என்னுடைய வேல்யூ. ஓகேங்களா, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க, எலெட் 5000 டு எ பி ஃபார் த 2 இயர்ஸ் அண்ட் 3000 டு சி ஃபார் 4 இயர்ஸ். ஓகேங்களா, அப்போது ஏங்கிறவர் ஒரு 5000 ரூபாயை பிக்கும் 3000 ரூபாயை சிக்கும் கொடுக்குறாரு, மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 8000 ரூபாய் வட்டி கொடுக்குறாரு, இவருக்கு 2 வருஷம் இவருக்கு 4 வருஷம். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் 2200. திரும்ப பணம் அவருக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பணம் வந்திருக்கு, 2200 ரூபாய் பணம் மட்டும் வந்திருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக, ஃப்ரம் த போத் இன்ட்ரெஸ்டர். ஓகேங்களா, சேம். ஓகேங்களா, ரெண்டும் சேர்த்து ஆல் ஃப்ரம் தி போத் இன்ட்ரெஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான அமௌண்ட்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அப்போ எனக்கு 7%, 5%, 8%, 10% அண்ட் 15% டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி எடுக்கலாம், ஃபஸ்ட்டு 5000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு. அப்போ எனக்கு காமனாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது காமன், ஒரே மாதிரி ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நான் சொன்ன 5000 ரெண்டு சைபரை கட் பண்ணிட்டேன், 50 × 2 × 6 ப்ளஸ் 30 × 4 × 6 ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய அமௌண்ட் 2200. அப்போ 6 நான் காமனாக வெளியெடுத்துடலாமா, 6 காமனாக வெளியெடுத்துட்டா என்ன கிடைக்கும் எனக்கு, இது ஒரு 100,
இது ஒரு 120. ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது 220, 220 டிவைடட் பை 2200 போடா, எனக்கு என்ன கிடைக்கும், ஆர் ஈக்குவல் டு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கேட்கறாங்களா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இஸ் அதான என்னுடைய கேள்வி கடைசியா. அப்ப கேள்வி என்னது, ஆன்சர் என்னது எனக்கு, 10% பெர் ஆனம். கரெக்டா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா, கோபால் லென் ரூபீஸ் 5000 இன்டூ டூ பார்ட்ஸ் ஆஃப் டூ மென்ஸ், ஓகேங்களா, டூ மென்ஸுக்கு பிரிக்கிறாரு, ஒன் அட் 4% அண்ட் அனதர் ஒன் ஃபார் 5%. ஆஃப்டர் ஒன் இயர் ஹி கெயின்ஸ் ரூபீஸ் 4 இன்ட்ரெஸ்ட் பண்ண மட்டும் 4.2%. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 4.2% 50 × 4.2 எவ்வளோ வரும், வரக்கூடிய அமௌண்ட் தான் அவருக்கு வந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோவில் பிரிக்கிறாரு, 4-5% வட்டிக்கு கொடுக்குறாரு ஒரு வருஷம் பீரியடுக்கு. ரெண்டு பேத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு வேறு, ஆனால் இயர் ஒரே அளவுக்கான இயர். என்ன பண்ணலாம், பட்டர்ஃப்ளை மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா, பட்டர்ஃப்ளை மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 4-5 இது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மொதல் பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் உள்ளது. ரெண்டுலேயுமே இருந்து வரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்க்கும் போது அந்த 5000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, 4.2. சப்ரேட் பண்ணி எழுதலாமா, 5-4.2 போச்சுன்னா 0.8, 4-4.2 போச்சு அப்படின்னா 0.2. பட்டர்ஃப்ளை மெத்தட் கிடச்சிருச்சா, ரெண்டுக்குமான ரேசியோ கிடச்சிருச்சா. அப்போ என்னுடைய ரேசியோ என்னது, 0.8:0.2, அது என்னது, 8:2, தட் மீன்ஸ் 4:1 ரேசியோ. அப்போது அந்த அமௌண்ட்டை எப்படி பிரிச்சிருப்பாங்க, 5000 ரூபாயை வந்துட்டு 4:1 ரேசியோ, அதாவது 4000 ரூபாய் 1000 ரூபாய் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. 4000 ரூபாய் யாருக்குன்னு போய் கொடுத்துருப்பா, 4% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, 1000 ரூபாய் எங்க 5% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னுடைய 4%க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 4000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க அமௌண்ட்டு. கரெக்டாக? 4000 ரூபாய் கிராஸ் மல்டிப்ளை எப்படி வெரிஃபை பண்ணுறது, நான் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 4% எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 4000க்கு 4% நானாங்க 16, 160 ரூபாய் வட்டி வந்திருக்கும். ரெண்டாவது 5% வட்டிக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாயில் 5% இல்லை, ஒரு 50 ரூபாய். அப்போ 160 + 50 210 ரூபா ஓவராலாக அவருக்கு வட்டி வந்திருக்குது. இந்த வட்டி 4.2% 5000 ரூபாயிலேருந்துக்கு அப்ளை பண்ணலாம். 5000 ரூபாய்க்கு 4% எவ்வளோ, எனக்கு கடைசி 2 சைவரை கட் பண்ணிட்டா 50 × 4 = 200, 50 × 0.2 10, 2 ஆட் பண்ணால் 210. அப்போ வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டும் எனக்கு இங்கே கிடச்சிக்கூடிய அமௌண்ட்டும் ஈக்குவல் சேம், 210 ரூபா அவருக்கு வட்டி வந்திருக்குது. கரெக்டா? எஸ். த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 10. ராகவ் பரோ சம் மணி அட் த ரேட் ஆஃப் 4% பெர் ஆனம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ், அட் த ரேட் ஆஃப் 8% பெர் ஆனம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். அப்போ மொதல் எத்தனை வருஷம், மொதல் 3 வருஷத்துக்கு, ரெண்டாவது 2 வருஷத்துக்கு, அப்போ மொத்தம் எவ்வளோ, 5 வருஷம் போயிடுச்சு இப்போ வரைக்கும். அட் த ரேட் ஆஃப் 9% பெர் ஆனம் ஃபார் த பீரியட் பியாண்ட் 5 இயர்ஸ், அப்போ 5 வருடத்துக்கு மேலே எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் அதுக்கு 9%. மொதல் 3 வருஷத்துக்கு 4%, ரெண்டாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய 2 வருஷத்துக்கு 8%, அதுக்கப்புறமா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் அதுக்கு 9% வட்டியும் போடுறாரு. இஃப் ஹி பே டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபீஸ் 19,550 ரூபீஸ் பணம் பே பண்ணுறாரு, எவ்வளோ, 7 வருஷம் முடிவில். அப்போது எவ்வளோ மணி அவர் பரோ வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ என்னுடைய ஆப்ஷன்ஸ் என்னது, 39,500, 42,500, 41,900, 43,000 ஓவரால் அண்ட் 45,500. ஓகே, அப்போ என்னுடைய ஆப்ஷன்ஸ் எப்படி நான் பிரிக்கலாம், இது மூணையும் ஆட் பண்ணதுனால வந்த அமௌண்ட் தானே எனக்கு 19,550 ரூபாங்கிறது. கரெக்டா? பிஎன்ஆர் பை 100 ஃபர்ஸ்ட் ஆஃப் அமௌண்ட் ப்ளஸ் ரெண்டாவது பிஎன்ஆர் பை 100 ப்ளஸ் மூணாவது பிஎன்ஆர் பை 100, இது மூணையும் நான் ஆட் பண்ணதுனால வர வந்த தொகை தான் எனக்கு எவ்வளோ, 19,550 ரூபாய். கரெக்டா? அப்போ மொதல் வருஷம் என்னது, மொதல் பீரியடுக்கு எவ்வளோ, 3 வருஷ பீரியட் 4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவது பீரியட் என்னது எனக்கு, 2 வருஷத்துக்கு 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, மூணாவது பீரியட் என்னது, மொத்தம் 7 வருஷங்கிறனால 5 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு 2 வருஷம் தான், அப்புறம் 2×9%. இது மூணையும் நான் ஆட் பண்ணும்போது 19,550 கிடைக்குது. அப்போ இந்த 0 எல்லாத்தையும் அந்த பக்கம் போய் ஆட் பண்ணிடலாமா? அப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது பிஏ காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 10, 20, 30, 40, 46. கரெக்டா? டோட்டலாக 46 எனக்கு கிடைச்சிருக்குதா, சாரி 46 கிடையாது, 10, 20, 30, 30+10 40, 46, கரெக்ட், 46.
அப்போது டோட்டலாக வந்துட்டு 19,55,000 வந்துட்டு 46 நான் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட், கரெக்டாக. ஸோ இங்கே 00வை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக மேபி இன்ட்டு 100 கூட வச்சுருந்துருக்கலாம். அப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஏன், ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கேன்சல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸ்பிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ வேல்யூ எவ்வளோ, 42,500 தான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட், ஓகேங்களா. எஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. கொஸ்டின் நம்பர் 11. ஸோ 2 சம் ஆஃப் மணி வேர் இன்வெஸ்டட், 2 அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று என்னது, 9/2%, அப்படின்னா அது 4.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெரு ஆணத்துக்கு போடுறாங்க. அனதர் 1% ஓகேங்களா, 4%. 1 4.5, இன்னொன்று 4. அட் த எண்ட் ஆஃப் 7 இயர் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிவர்ஸ் ஃபார்ம் தி எக்ஸைட். என்ன, ரெண்டுக்குமான வித்தியாசம் இந்த 4.5% 7 வருஷத்துக்கும், 4% 7 வருஷத்துக்கும் போடப்பட்ட அமௌண்ட்டில் இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டுடைய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 31.50 ரூபாய். அப்போ ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாமா, இந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும். டோட்டலாக என்னது, 4.5%, இன்னொன்று 4%. 7 வருஷத்துக்கு போட்டால் 4 × 7 = 7 32. 4.5 7 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்வளோ, எனக்கு வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 0.5 × 7 3.5% ரெண்டுக்குமான வித்தியாசம் எனக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 0.5% வந்து வித்தியாசம் இருக்குது. அப்போ 7 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு எனக்கு, 3.5%. அந்த 3.5% அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது தான் 31.50 ரூபாய். 31.50 ரூபாய்ங்கிறது 3.5%, 100% எவ்வளோ அப்படின்றது தானே என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் ஆகிடும். அதை தானே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 31.5 × 3.5 × 100 போட்டால் எவ்வளோ, 900. 900 தான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஓகேங்களா. அதுதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட், ஓகேங்களா. எஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 12. ஏ பாரோஸ் ருபீஸ் 5,000 ஃப்ரம் பி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆஃப்டர் 4 இயர்ஸ் பி ரிசீவ்ட் 1,000 மோர். அப்போது 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் வட்டி, 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் வட்டி எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கும், 1,000 / 4, 1 வருஷத்துக்கு 250 ரூபா அவருக்கு வட்டியாக மட்டும் கிடச்சிருக்கு. அப்போது 500 ரூபாயில் 250 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா கண்டுபிடிச்சிடலாமா. எப்படி கண்டுபிடிக்கணும், 1,000/4. எதுக்கு, ஏன்னா 4 வருஷத்துக்கு தான் 1,000 ரூபாய் வாங்குறாரு. அப்போ 1 வருஷத்துக்கு 250 ரூபா அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போ 250/5,000 × 100 போட்டால் 5%, 5% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் தான் 5,000 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 1,000 ரூபாய் அவருக்கு வட்டியாக கிடைக்கும், ஓகேங்களா. எஸ் த நெக்ஸ்ட் ஒன், த சம் ஆஃப் மணி தட் வில் பி ருபீஸ் 1 இன்ட்ரெஸ்ட் பர் டே, ருபீஸ் 5% per annum, ஒரு நாளைக்கு 1 ரூபாய்ங்கிறது வட்டி, அது என்ன அமௌண்ட் அப்படின்னா 5% வட்டிங்கிறாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கும், 365 ரூபாய்ங்கிறது எனக்கு 5% அப்படின்னா 100% கண்டுபிடிச்சா அதுதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட். போனது பார்த்தோம்ல, அதே தானே. அப்போ எனக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வரும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, பர் டேக்கு 1 ரூபாய், 365 நாளைக்கு 365 ரூபாய். இப்போ 365/5 × 100 போட்டால் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் தான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு, கரெக்டாக. அப்போது 7,300 ரூபாய்ங்கிறது என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஓகேங்களா. எஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 14. எ மேன் டெபாசிட் 4,000 இன் பேங்க் 15% per annum அண்ட் 6,000 இன் த அனதர் பேங்க் 16% per annum. ரெண்டுக்குமான இயர் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஹோல்சம், ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கும். அப்போ எனக்கு 1 வருஷத்துக்கு நான் எடுத்துக்கலாம், கரெக்டாக 1 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். பட் என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த சம்முக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க மொத்தமாக சேர்க்கும் போது. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க, ஓவராலாக 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மொதது 4,000க்கு 15% 1 வருஷத்துக்கு போட்டால் எவ்வளோ பணம் எனக்கு இன்ட்ரெஸ்டாக மட்டும் எனக்கு கிடைக்கும், 40 × 15 600 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பணம், கரெக்டாக 40 × 15 = 600. ரெண்டாவது 6,000 ரூபாய்க்கு 16%, அப்போ 60 ×
பதினாறு, 60 × 16 போடும்போது எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? ஒரு 600 ப்ளஸ் ஒரு 36, 360. அப்போ எவ்வளோ எனக்கு? 960 ரூபாய் எனக்கு செகண்ட் டேர்ம்ல வந்து கிடைக்குது. இது ஒரு 600, அது ஒரு 960. ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய அமௌண்ட்டுங்கிறத ஓவரால் 10,000த்தோட கம்பேர் பண்ணி நான் எடுத்துடலாம், கரெக்டா? இப்போ 40 × 15 ப்ளஸ் 60 × 16, 600 ப்ளஸ் ஒரு 960, டோட்டல் அமௌண்ட் 1,560 ரூபாய் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக சம்பாரிச்சிருக்கேன். என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டாக நான் சம்பாரித்த பணம். இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ 10,000 ரூபாய்க்கு இது எவ்வளோ? அப்போது இந்த ஓவரால் அந்த வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் டிவைடட் பை 10,000 × 100 போட்டால் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு தான் என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது என்ன பண்ணலாம்? இதில் 3 சைபர் தள்ளி புள்ளி வச்சுட்டு, ஏன்னா 10,000 ரூபாய், 4 சைபர், 4 சைபரில் 100க்கு 2% தள்ளி கேன்சல் பண்ணிடுவோம், கரெக்டா? இந்த 2 சைபரை இந்த 2 சைபர் கூட கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 சைபருக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 15.6% என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? எஸ், த நம்ம செஷனுடைய இந்த ஃபைனல் கொஸ்டின், ஓகேங்களா? இந்த ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ₹1,200 அமௌண்ட் 2,632 ரூபீஸ் இன் 4 இயர்ஸில், 4 வருஷத்தில் 1,600 ரூபாங்கிறது 1,632 ரூபாவாக கூடியிருக்கு. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 432 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கரெக்டா? 422 ரூபா, 432 ரூபா 4 வருஷத்துலனா 1 வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியணும், கரெக்டா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எல்லா வருஷமும் ஈக்குவலாக ஒரே மாதிரி அமௌண்ட்டு தான் ஆட் ஆகிட்டே போகும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேரி ஆகும். அப்போ டிவைட் பை 4, 432 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும், எவ்வளோ? 108 ரூபா, கரெக்டா? 432 4 டிவைட் பண்ணால் 108 ரூபா, 1 வருஷத்துக்கு 108 ரூபா வட்டி கிடைக்கிது. அப்போ 1,200 ரூபாவில் 108 ரூபா வட்டி அப்படின்னா எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? 108 டிவைடட் பை 1,200 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 9% கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 1%, ஏற்கனவே இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட 1% இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்படி பண்ணால் என்ன அமௌண்ட் கிடைக்கும் கேட்குறாங்க, கரெக்டாக? அப்போ ஏற்கனவே 9%, இப்போ நான் 10% மாற்ற போகிறேன், 10% மாற்றுனா எவ்வளோ கிடைக்கும்? 1,200க்கு 120 ரூபா 1 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கும். அப்போ 4 வருஷத்துக்கு 480 ரூபாய் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும், என்னுடைய அமௌண்ட் 480 ரூபாய், ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஓவரால் எல்லா டைப் ஆஃப் பேட்டர்னும் பார்த்தாச்சு. இதை தாண்டி எக்ஸாமில் மாடல் கேட்பாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். இதை தாண்டி மாடல்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின், லட்சியம் பேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ இது வரைக்கும் டீட்டெயில்ஸை செக் பண்ணாதுங்க, உடனே போய் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி சைட் யாராவது படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா ஸோ உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பேட்சஸ் எப்போலாம் ஸ்டார்ட் ஆகுது? வர June 30th ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிமினரியை டார்கெட் பண்ணி குரூப் 1க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம எஸ்பிஐ பிஓக்கான பேட்சஸ் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த நெக்ஸ்ட் பேட்ச் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா July 29th அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை adat247.com உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம adat247 சேனலை, தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.